நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நகை கடன் தள்ளுபடி பத்தின அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ எல்லாருக்குமே தெரியும், தமிழக முதல்வர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளால் வாங்கப்பட்ட அந்த பயிர் கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாரு. பிறகு வந்து மக்களுடைய கோரிக்கையை தொடர்ந்து நகை கடன் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக வாங்கப்பட்ட கடனும் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாரு. ஆனா வந்து அறிவிப்பு வெளியிட்ட அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் தேதி வந்து அறிவிச்சிட்டாங்க. சோ வந்து நிறைய மக்களுக்கு வந்து பயமும் இருந்துச்சு. இது வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்க போகுது, இது வந்து நிஜமாலுமே தள்ளுபடி பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் வந்து இருந்துச்சு. அதை தொடர்ந்து கூட்டுறவு அதிகாரிகள் வந்து கண்டிப்பா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகளை வெளியிட்டுகிட்டேதான் இருக்காங்க. தொடர்ந்து நகை கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய நகை மற்றும் நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான ரசீதை வந்து திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவு துறையின் கீழ் செயல்படக்கூடிய அந்த பேங்க்ல போயிட்டு கேட்டுட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஆனா வந்து கூட்டுறவு சங்கத்துல இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் வெளியான பிறகு மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து நகைகளும் நகைகள் வாங்கப்பட்ட அந்த ரசீதுகளும் வந்து திரும்பி தரப்படும் அப்படின்னு சொல்லி மக்களை திரும்பி அனுப்புறதா சொல்றாங்க. சோ வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு அண்ட் ஆதங்கம் என்னவா இருக்கு அப்படின்னா நாங்க வந்து தமிழக அரசு விரைந்து நகைகள் மற்றும் நகைகள் அந்த கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதுக்கான அந்த ரசீதை திரும்ப வந்து உடனடியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. சோ மக்களுடைய கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு மற்றும் கூட்டுறவு அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு மக்களுடைய அந்த நகைகளை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இதே போல பயனுள்ள தகவல்கள் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.